அட லூசு பசங்களா எப்படியோ போங்கடா நீங்க வாங்க சொல்லீஸ் போஸ்ட் ஏறிட்டீங்களா எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க என்ன இவ்வளவு சத்தமா சொல்றீங்க காது அடைக்குது பிரியா நீ எங்க இவ்வளவு ஃபாஸ்டா போற அக்கா உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாருக்கு இருக்காதுக்கா நீங்க மட்டும் நல்லவங்க அப்ப நாங்களாம் கிட்டவங்களா குட் மார்னிங் சோட்டீஸ் எல்லாத்துக்கும் ஹாய் 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 எக்ஸ்ட்ரீம்லி சாரி வித்தவுட் மேக்கப்பில் என் ஃபேஸை பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு நைட்டு ஃபுல்லாக புரண்டு புரண்டு படுத்தாலும் காத்தாலும் ஒரு 5 மணிக்கு தான் தூக்கம் வருது எந்திச்சு பார்த்தா அதுக்குள்ளே இந்த சூரியன் பெப்பரப்பான் வந்துடுது ஃபுல்லாக வெளிச்சமாயிடுது ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் முழிப்பு வந்துடுது இவன் மட்டும் நல்லா ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கான் எப்போவுமே நான் எந்திரிச்சேன்னா என் பக்கத்தில் வந்து ஒருத்தங்க பயங்கரமாக படுத்து தூங்குறது எனக்கு பிடிக்காது பட் இன்னைக்கு இந்த உசேனுக்கு போனால் போதுன்னு கொஞ்சம் நேரம் வந்து டைம் கொடுக்கலாம் பிகாஸ் எனக்கே வந்து ஆக்சுவலி இத்த நைட்டு பயங்கரமான லேட் நைட் ஷூட் அப்படின்றதுனால அப்படியே தூக்கம் பயங்கரமாக சூக்குது ஷூட்னாலே கால் லேட்டாக தான் முடியுமா ஸோ வந்து ஒரு 2 hours எந்திரிக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பட் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக இன்னைக்கு விலாகில் முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லணும் ஸோ அந்த முக்கியமான விஷயத்துக்கு தான் நீங்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த என்கேஜ்மெண்ட் வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நான் உங்களுக்காக அந்த ஃபுல் எனர்ஜியை காலங்கத்தால் வர வச்சு நான் எந்திரிக்கிறேன் ஓகே காலைல எழுந்திரிச்சோன்னே எப்பவுமே இந்த பால்கனி போயிட்டு அப்படி அந்த ஒரு வியூ பார்த்தா தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக போவோம் காலங்காத்தால் எத்தனை பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க நான் தான் வந்து ஆக்சுவலி சீக்கிரமாக எந்திரிச்சு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் பட் எனக்கு முன்னாடியே நிறைய பேர் எந்திரிச்சு அவங்க வெளில போயிட்டு ஜாலியாக வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க காலை எழுந்த உடனேயும் வந்து உடனே எனர்ஜியை கொண்டு வர்றதுக்காக நான் படுற பாடு வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ எனக்கு டக்குன்னெலாம் முழிப்பு அப்படி எழுந்திரிச்சோன்னேலாம் எனக்கு வராது அந்த ஒரு எனர்ஜின்றது எனக்கு வராது யார் வீட்லேயும் சோறுலாம் வச்சு குக்கர் விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு என் வீட்டில் நான் இன்னும் டீ காஃபி கூட போடல அந்தளவுக்கு லேட்டாக இது பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு டக்குன்னு கண்ணில் அந்த ஒரு பிரைட்னஸ் வரணும் பொலிவு வரணும் ஆக்டிவாக நான் இருக்கணும்னா அதுக்காக நான் பண்ணுற ஒரே டெக்னிக்கு இப்படி பால்கனியில் வந்து நின்றுட்டு அப்படி வெளிச்சமாக அப்படி கண் கூசுகிற அளவுக்கு வந்து வெளில வேடிக்கை பார்த்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாகிடும் அப்போ தான் எனக்கு ஒரு எனர்ஜி எனக்குள்ளே வரும் நீங்கள்லாம் டீ குடிப்பீங்க காஃபி குடிப்பீங்க ஜூஸ் குடிப்பீங்க நிறைய பேர் ஏபிசி ஜூஸ் தான் குடிக்கிறீங்கல்ல அது மாதிரி எனக்கு நான் வந்து பெருசாக எனர்ஜி கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணிக்கிற ஒரே விஷயம் இந்த விஷயம் தான் ஸோ திஸ் இஸ் மை மார்னிங் வியூ ஃப்ரம் மை பால்கனி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் சோஃபாவில் போய் ஒரு 1 செகண்ட் உட்காருவேன் வாங்க இந்த சோஃபா தான் இப்படி உட்காந்துட்டு இங்கே ஒரு அரை மணி நேரம் நம்ம தூங்கணும்னா அதுக்கப்புறமா தான் எந்திரிச்சு இன்னைக்கு நாளில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு பிளானிங்க்கு நம்ம கொண்டு வர முடியும் ஸோ ஆக்சுவலி நம்ம எல்லாருமே நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கிறது அந்த வில்லேஜ் சோட்டீஸ் எல்லாத்தையும் அந்த ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு விளாக்காக தான் ஸோ அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பிஃபோர் நைட் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கணும் அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போகிறாங்கன்றது எந்தளவுக்கு சூப்பர் மெமரியோ அதே மாதிரி அவங்க வந்து அந்த அதுக்கு போகிற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே வந்து ஒரு சூப்பர் மொமெண்ட்டாக அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக நானும் உசேனும் பிளான் பண்ணி அவங்க அந்த ஊர்லேயே வந்து ஷாப்பிங் கூப்பிட்டு போயிருக்கோம் ஸோ அந்த விலாகை தான் வந்து இதில் உங்களுக்காக நாங்கள் காமிக்க போகிறோம் அதெல்லாம் வந்து சூப்பராக எடுத்து இது பண்ணலாம் அப்படின்றதுக்காக காலைல எழுந்திரிச்சோன்னே உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருந்தேன் பட் அந்த ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கே வந்து இதாகுது காலை எழுந்திருந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் டீ காஃபிலாம் குடிக்கணும் பட் அதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் வாங்க போன போதும் கொஞ்சம் உனக்கு தூங்குறதுக்கு டைம் கொடுத்தா ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாருங்களேன் இப்படியே விட்டனா இன்னைக்கு ஃபுல் டே பிளான் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி மொத்தமா முடிச்சு விட்டுருவான் அவனை போய் அவன் தூக்கத்தை கலைச்சு அவனை எழுப்பி அவனே இப்ப ஃப்ரெஷ்ஷா பார்க்கணும் ஏன்டா டேய் இன்னுமாடா தூங்கிட்டு இருக்க சொடி எந்திரா டேய் எந்திரா போனா போதும் உனக்காக நான் இவ்வளவு நேரம் டைம் கொடுத்தேன் எவ்வளவு நேரம் இதான் அட்வான்டேஜ் எடுத்து தூங்கிட்டு இ
முதல்ல எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுவாடா. எது ப்ரஷ் பண்ணுமா?
ட்ரெஸ் பண்றது இப்ப ரொம்ப முக்கியமா இப்ப உனக்கு எது ரொம்ப முக்கியமானு கேக்குற சொடி ஒபினியானம் என்னது ஒபினியானம் ஏய் ஒபினியானம் 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 என்னது ஒபினியானமா அதெல்லாம் உனக்கு தெரியும் வரும் முதல்ல நீ எந்திரச்சு வா ஃப்ரெஷ்ஷா பாக்க சொன்னா நான் எடுத்து கேள்வி கேட்டேன் வா என்ன சொடி ஏதோ தெரிய வரும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்த பாத்ரூம்க்கு இது எதுவுமே சொல்ல மாட்டேன்ற சொடி நீ தினமும் எவ்வளோ சாக்லேட்டு ஜங்க் ஃபுட் இதெல்லாமே சாப்பிட்ற ஓகே அதனால நிறைய ஸ்டிக்கி ஜெர்ம்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேவா ஸோ அப்படி ஒழிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஸ்டிக்கி ஜெர்ம்ஸ்லாம் போகணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டூத் பேஸ்ட் தேவை அதுக்கு தான் நமக்கு வந்து இந்த உப்பினியான பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த நியூ கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் டூத் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணோம் ஓகே ஸோ இதில் குட்னஸ் ஆஃப் சால்ட் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு 99.9% ஜெர்ம்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இது ஃபைட் பண்ணும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கேவிட்டிஸ் பேட் பிரீத் எல்லோனஸ் இந்த மாதிரி வந்து நிறைய டென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல இந்த மாதிரி எல்லா விதமான டென்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து இது ப்ரொடெக்டும் பண்ணும் அதுக்கு தான் இந்த நியூ கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் டூத் பேஸ்ட் ஓகே வெரி குட் ஸோ கோல்கேட் ப்ரஷும் கையில் இருக்குது இப்போ நான் ப்ரஷ் பண்ணிடலாமா ஆமாம் ஃப்ரெஷ் அப் ஆகிடலாம் ஓகே ஏற்பட்ட ஒர்க் இருக்குது ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு ஜென்ரலாகவே இந்த ஃபங்க்ஷன் ட்ராவல் மீட்டிங்ஸ்னு டே டு டே பிஸி ஸ்கெட்யூலில் நம்ம நம்மளை பார்த்துக்கிறதுக்கே டைம் இல்லை மறந்துடுறோம் முக்கியமாக நம்மளோட டென்டல் ஹெல்த்தை சில சமயம் ஒர்க் டயர்டில் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு ப்ரஷ் கூட பண்ணாமல் காஃபி குடிச்சிடறோம் ஆனால் இதெல்லாம் எவ்வளோ அன்ஹெல்தின்னு ரியலைஸ் பண்ணுறோமா ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ரெண்டு முறை ப்ரஷ் பண்ணோம் அதுலேயும் இந்த டூத் பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் ஃபார்முலா நம்ம டீத்துக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து எந்தவித டென்டல் ப்ராப்ளம்ஸும் வராமல் நம்ம டென்டல் ஹைஜீனை ரொம்ப அழகாகவே மெயின்டைன் பண்ணோம் எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ணி நம்ம பயங்கரமாக ரீல்ஸ் போட்டால் மட்டும் பத்தாது செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு கான்ஃபிடண்ட்டாக ஸ்மைல் பண்ணோன்னா அதுக்கு நல்ல க்ளீனான டீத்து ரொம்பவே முக்கியம் ஸோ நீங்கள்லாம் இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போங்க இந்த நியூ கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் என்னோடய டீத் பாருங்கள் கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா பயங்கர க்ளீனாக ரெஃப்ரெஷிங்காக இருக்குது வித் நியூ கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் டூத் பேஸ்ட் டென்டல் ப்ராப்ளம்ஸா சான்ஸே இல்லை அதாவது ஃப்ளைட்டில் யாரும் ஃபஸ்ட் டைம் போக போகிறாங்க அப்படின்றதுனால அந்த மெமரிஸ் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து அது ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க வீடியோஸ் எப்போனாலும் பார்ப்பாங்கல்ல அதுக்காக இவங்களுக்கு வந்து நம்ம புதுசா ட்ரெஸ் போறதுக்காக நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண போறோம் எல்லாருக்குமே புது ட்ரெஸ் வாங்க போறோம் அட லூஸ் பசங்களா எப்படியோ போங்கடா நீங்க வாங்க சொல்லுங்க சோ அந்த ஷாப்பிங்க்கு நாங்க போக போறது ஒரு சொப்பன சுந்தரி கார்ல தான் நாங்க போக போறோம் ஏன்னா அதுல தான் எல்லாரும் போக முடியும் ஆமா எல்லா கும்பல் அனைத்து கோஷ்டிகளும் வந்து எல்லா கோஷ்டி ஏறிட்டீங்களா எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க இப்போ என்ன இவ்வளவு சத்தமா சொல்றீங்க காதடைக்குது ஆன் தி வே டு ஷாப்பிங் ஃபார் ஃளைட் டிராவல் அம்மா பை வில்லேஜ் டிராவலுக்கு இந்த வண்டி சூப்பர் என்ன சொட்டி சொட்டி என்னதான் நம்ம வந்து ஒண்ணுக்கு பிஎம் ஒண்ணுக்கு ரெண்டு காரா வாங்கி பிஎம் வாங்கினாலும் இந்த கார்லாம் சொட்டி மடிக்கடி டிராவல் பண்றோம் முந்தின நம்பியூர் சிட்டி
இதுதான் வந்து எங்க பக்கத்துல அவைலபிள் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இந்த சிட்டிக்குள்ள தான் நான் வந்து Dress எடுக்க வந்திருக்கோம். சிட்டில டவுன் அது. ஆ டவுனுக்குள்ள வந்திருக்கோம் நாங்க. கிராமத்துல இருந்து டவுனுக்கு வந்துட்டோம். ஒரு கடை இருக்கு, அந்த கடையில சூப்பரா இருக்கும், இங்க எடுக்கலாம் அப்படினு சொல்லி சஜஸ்ட் பண்ணது this piece. ஓகே, நல்லா இருக்கு மாடாங்க. உங்க எல்லாரும் பிடிக்கிற மாதிரி இருக்குமா? எனக்கு பிடிக்கும். சார் ஓகேடா சூப்பர். எங்களை விட்டு போட்டு அவனுக்கு பாட்டு ஸ்டெப்ஸ் ஏறி கிடக்குறாங்க, மேல போயிட்டாங்க. மனசாட்சி இல்லாதவங்க பாரு, அங்க பாரு, ரெடி பண்ணிட்டு பாருங்க. ஏறி சுட்டி பில்லு பே பண்ணும்போது நம்ம ஓடி வந்துடலாம். ஆமா பிரியா, நீ எங்க அவ்வளவு ஃபாஸ்டா போற? ஸ்டெப்ஸ் ஒண்ணுன்னா ஸ்ட்ரைட்டா ஃப்ளைட்டுக்கே வைக்காம வச்சிருக்காங்க சுட்டி. நல்லா நெட்டு குத்தலா வச்சிருக்காங்க சுட்டி. பாத்து பாத்து முதல்ல ஒரு கடையில ஏறிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க எதுவுமே பிடிக்கலன்னு வந்துட்டானுங்க. அடுத்து ஒரு கடைக்கு நம்பி ஒரு டவுன்ல என்ன நடு ரோட்ல நடக்க வச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்க. எங்களை பிளைட்ல கூட்டு போறதுக்கு நான் என்ன பாடுபட வேண்டியது இருக்கு பாத்தீங்களா? பூசுவர் கடைக்கு வந்திருக்காங்க. லெட்ஸ் சீ. முதல்ல ஒரு கடைக்கு போயிட்டு சைஸ் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இங்க ஐ திங்க் அனிமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோட்டி. ஆமா சோட்டி, இது பாரு, ஆளாளு கோணம் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. மென்ஸ் கடையில பிரியாவும் சேர்ந்து எடுத்து பாத்துட்டு இருக்கான். வந்து கையில தொக்கா பிடிச்சிருக்காப்ல பாரு. எனக்கு உண்மையோடா உண்மையா சொல்றீங்களா? அதெல்லாம் பார்த்தேன். வரவரை எல்லாரும் நம்மள சீரியஸ் பீஸா அது பண்ண மாட்டேன்றாங்க. ஆமா சுட்டி, கலாய்க்கிறதுக்கு நம்மள யூஸ் பண்றாங்க. வெரி பேட் பாய்ஸ். ஆமா, ஒரு நிமிஷம் மூஞ்சி இருட்டா இருக்கு, லைட் ஆன் பண்ணிக்கிறேன். சாரோட சஜஷன் கேப்போம். சார் என்ன சொல்லுங்க சார்? எல்லாத்துலயும் ஒவ்வொரு நெட் போய்க்கலாம். சரி, பெருசா இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம தேச்சு போடுறோம். சரி, கண்டிப்பா பெருசா தான் இருக்கும். இங்க வா. இந்த இந்த பாடிக்கு போட்ட பகுடு. சரி, பகுடு ஆங்கரிங் பட்டுனே இல்ல. ஓபோனும் பகுடுனா எல்லாரும் மாறி மாறி சந்தோஷமா இருக்க கூடிய இந்த ஒரு தருணத்துல அப்படியே உட்கார்ந்திருக்கேன். இந்த ஜீவனப்ப பிரியா, இந்த சோகப்பட நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? சோகமல்ல ஃப்ளைட் பிளாக் எனக்கு என்ன டவுட் இல்ல பிரியா, உனக்கான ஒரு செக்ஷன் ஒன்னு இருக்கு. பெண்களுக்கான சம உரிமை இந்த உலகத்துல இருக்கு, கவலைப்படாத. நம்ம இந்த செக்ஷனை கண்டுபிடிச்சு உனக்கு Dress எடுத்து தான் போறோம். ஓகே, வெரி குட். ஃபீல் பண்ணாத பிரியா, உனக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். என்னடா பொண்ணுங்களா முத்து, காமி உன் Dress போது அக்கடை வாங்க. நீ சொல்லுங்க முத்து. வாவ், என்னடா ரெண்டு பேரும் ஒண்ணா எடுத்திருக்கீங்க. ட்வின்னிங் மொமெண்டா? வாவ், கப்பிள்ஸா ரெண்டு பேரும்? கப்பிள்ஸா? என்னடா ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் கோல்ஸா? கப்பிள் கோல்ஸ் சட்ட போடு. பிரதர்ஸ் கோல்ஸா ஜூடி? பிரதர்ஸ் கோல்ஸோ. தரலே காட், எப்போ எஜுகேட்டட் ஃபிலோ மாறறா தெரியல. எப்போ ஃபோன் வாங்குனானோ அப்ப இருந்து அவ மாறிட்டான். எஜுகேட்டட் ஃபிலோ ஆயிட்டான் ஜூடி. பிரதர்ஸ் கோல்ஸா? பிரதர்ஸ் கோல்ஸ். பொறுத்தது போதும், பொங்கி எழு என்று எழுந்து விட்டால் பிரியா மேல கேர்ள் செக்ஷன் எங்க இருக்குன்னு கேட்டு ஏற போயிட்டா. பக்காவா எடுக்கிறோம். ஓகே ஓகே, பிரியாவோட காஸ்டியூம் வந்து செலக்டடு. நான் தான் சூஸ் பண்ண கலர் இல்லை பிரியா, அல்டிமேட்டாக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குன்னு சூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. லேட்டுன்னு சொல்கிறாங்கக்கா, எடுக்கவே இல்லைன்னு நம்ம வந்துடனே எடுத்து வந்தோடனே எடுத்திருக்கோம். இது நல்லா இருக்குன்றதுனால இதில் இன்னொரு பீஸ் தேடி கண்டுபிடிச்சி ரெண்டு பீஸாக எடுத்திருக்கோம். டேய், இன்னுமாடா நீங்கள் எடுக்கிறீங்க? நாங்கள் எடுத்து முடிச்சாச்சு. வந்து விஜய் டிவி ஷோ ஷூட்டுக்கு போடுவோம் தெரியுமா? அதனால் ஜிடிவி ஷூட்டுக்கு போடுவேன். நான் உனக்கு அனுப்புறேன் பாரு, நான் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கு. ட்ரெஸ்ஸும் புக் பண்ணிக்கிட்டாக்கா, உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கு இருக்காதுக்கா? உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கு இருக்காதுக்கா? இவங்கள மாதிரி நல்லவங்க அப்ப நாங்களாம் கேட்டவங்களா? உனக்கு
எனக்கு எதுவுமே வாங்கலையா? சுட்டி நீங்கலாம் வாங்க, நான் வாங்குற மாதிரி சுட்டி. ஐயோ ஸ்கோர் பண்றானே, ஸ்கோர் பண்றானே. அதோட முக்கியமான விஷயம் வந்து பில்லு பார்க்கும்போது எனக்கு வேணாம் சுட்டி. இதோட நான் நிறுத்திக்கிறேன். அதான் வாங்குறதா சென்னையில் போயிட்டு கொஞ்சோண்டு ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் சுட்டி. ஓகே, ஃப்ளைட் வண்டியில் போகிறதுக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸஸ் எடுக்க வேண்டியது எல்லாமே எடுத்தாச்சு. அதனால இப்போ வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கோன் பி சூப்பர் ஃபென்டாஸ்டிக் மார்வலஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் மாறி மாறி அதை ஸ்பெஷல் மூமெண்ட்டாக மாற்றுறதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பிஃபோர் ஃப்ளைட் ஏறது மாதிரி பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக உங்களை ஃப்ளைட் வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி மீட் பண்ணுறோம். ஓகே, கண்டிப்பா இந்த vlog பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அடுத்த vlogல உங்க எல்லாரத்தையும் நாங்க மீட் பண்றோம். என்னோட ஸ்மைல் இவ்வளவு பிரைட்டா கிளீனா இருக்கிறதுக்கான காரணம் இந்த கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் தான். சால்ட் அப்படிங்கறது எப்பவுமே ரொம்ப முக்கியம், ரொம்ப குறிப்பா டூத் பேஸ்ட்ல. அதோட எல்லா டென்டல் இஷ்யூஸ்ல இருந்தும் இது என்ன பாதுகாக்குது. ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் யூஸ் பண்ணி டெய்லியும் ப்ரஷ் பண்ணுங்க. உங்களோட டென்டல் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பை பை சொல்லுங்க. வித் திஸ் நியூ கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் டூத் பேஸ்ட் 99.9% ஜெர்ம்ஸ் டவுன். So dental problems are chance illa.